தாமரை டாஸ்க்கு முன்னாடி ஒரு பேஜும் டாஸ்க்கு பின்னாடி ஒரு பேஜ் பேசுறாங்களா? ராஜு விசஸ் நிரூபி, ராஜு விசஸ் பாவனி, இப்படியா ராஜு நேத்து பிளாஸ்ட் ஆயிருக்காரு. ஸோ ராஜு என்ன விஷயத்தை நம்ம கிட்ட கன்வே பண்ண வராரு? இது கூடவே பாவனி அமீர் விஷயத்துல கொஞ்சம் மைண்ட் கேம் விளாட்றாங்களா அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பிக் பாஸ் 92வது நாளுக்கான அன்சீன் ரிவ்யூ. நான் உங்க விஜய் டாமினிக். ஸோ பிக்பாஸோட நேற்று எபிசோடு பார்க்கும்போது இதில் நிறைய வாய்க்கால் தகராறு இருந்தது. இதில் எந்த இடத்துல பிக்பாஸ் வந்து அன்சீன் இன்சர்ட் பண்ணி விடுவார், ஸோ எந்த இடத்துல அன்சீன் இருக்க போது ஒரு ஜாலி இருக்கா ஃபன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபன்னு கிடையாது, ஒன்றும் கிடையாது. உள்ளே இருக்கிற சண்டையை கொஞ்சம் கட் பண்ணி எபிசோடில் போட்டேன், கட் பண்ண ஃபுட்டேஜ்க்கு அன்சீனில் போட்டேன் அப்படின்ற மாதிரி பிக்பாஸ் வந்து நமக்கு அன்சீன் போட்டு காமிச்சிக்கிறாரு. ஸோ அந்த அன்சீனோட ஓப்பனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிபியை வந்து நிரூப் நாமினேட் பண்ணுறாருல, ஸோ அதுக்கான ஒரு வாய்க்கால் தகராறு தான் போது. அதாவது பார்த்து அப்படின்னா நான் ராஜுவை நாமினேட் பண்ணால் ராஜு சேவ் ஆகிடுவான், பிரியங்கா நாமினேட் பண்ணால் பிரியங்கா சேவ் ஆகிடுவாங்க, அதனால தான் ஒன்று நீ
வந்து நாமினேட் பண்ணிரு, அப்புறம் எப்படி பேச முடியும் அப்படின்றப்ப திரும்பவும் அவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் கொஞ்சம் வலுவா வருது. டக்குன்னு பாவனி என்ன சொல்றாங்கன்னா, அவ்வளவு இருந்தா நீங்க பேசாதீங்க, சோ என்கிட்ட பேச பிடிக்கலாம் நீங்க பேசுறீங்க அப்படின்னு போது ராஜு ஒரு கேள்வி வைக்கிறாரு இல்லையா, நீ தான் பேசலன்ற பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ற. கிட்டத்தட்ட நம்ம கிட்ட இருக்க கேள்வியுமே அதான், ராஜு பேசல அப்படிங்கிறது பாவனிக்கு பிரச்சனையா இருக்கு. சோ பேச வந்தா நீங்க இது மாதிரி பேசுறீங்க, நீங்க வார்த்தையில கேம் விளாட்றீங்க, நீங்க சம்பந்தமே எல்லாம் மேனிபுலேட் பண்றீங்கன்ற ஒரு விஷயத்தையும் பண்றீங்க. சரி ஓகே, உன்ட்ட பேசினாதானே இவ்வளவு பிரச்சனை சொல்லி ஒதுங்கி இருந்தா மறுபடியும் பேச மாட்டீங்கன்ற ஒரு பிரச்சனை எடுத்துட்டு வரீங்க. சோ இது மூலமா பாவனி எதை வந்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க தெரியல. சோ ராஜுவே இந்த இடத்துல ஃபைன் பண்ணி, இந்த பாரு நீ தான் பேசவாங்க அப்படின்ற, திரும்ப பேச வந்தா என்கிட்ட பேசாதீங்கன்ற, உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல, நீ வந்து அந்நியன் மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ல ராஜு போயிட்டாரு. சோ போற ராஜு கிட்ட திரும்ப என்ன ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்கு என் மேல இவ்வளவு ஹேட்ரேட் வைக்கிறீங்க, எதுக்கு என் மேல இவ்வளவு வெறுப்பு வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் பாவனிக்கு இருக்கு. பட் நம்மகிட்ட வந்து அதான் ஒரு டவுட், ஏன்னா ராஜு அதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாரு இல்லையா. அதாவது நீங்க ஒரு சோலோ பிளேயர், ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் நீங்க சொல்லிக்கலாம், ஆனா சோலோ பிளேயர் இண்டிவிஜுவல் பிளேயர் நீங்க சொல்லிட்டு விளாண்டு முடிச்சுட்டு அதை வெளியில வந்து வேற மாதிரி போர்ட்ரேட் பண்ணக்கூடாது. ஈவன் பிரியங்கா முட்டை கொடுக்குறேன்னு இருக்காங்க, அதை நம்மளும் வந்து எபிசோட்ல பார்த்தோம். எனக்கு முட்டை வேணாம்னு சொல்லி அவங்களோட முட்டையை தூக்கி வேற ஆள்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க, அவங்களுக்கு விளாட விருப்பம் இல்லையா, இல்ல எல்லாரும் சேர்ந்து டார்கெட் பண்ணதுனால அவங்களுக்கு ஒரு மாதிரி காரணம் ராணிச்சா அப்படின்னு தெரியல. பட் அவங்க அந்த இடத்துல தனியாவே இருந்தாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண பிரியாங்க வேணாம்னாங்க, அதெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல, சோ நீங்க எல்லாம் டார்கெட் பண்ணிட்டீங்க, நாங்க வந்து ஒரு மாதிரி காரணம் செய்யப்பட்டோம் சொல்லி ஒரு பழியை போட்டுக்கிறாங்க. ஒருவேளை இதை வந்து இவங்களும் ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ணிக்கிட்ட மாதிரியான ஒரு விஷயம் பாவனி பண்ணும்போது தாமரை பண்ணும்போது தெரிய ஆரம்பிக்குது. சோ அதை பாத்தீங்கன்னா நான் வந்து யாரு கூட டீம் அப் கேட்கவே இல்லை, எனக்கு யாரும் ஹெல்ப் கேட்கவே இல்லை அப்படின்றப்பதான் பிரியங்கா ஒரு பக்கம் வந்து வாய்ஸ் அவுட் பண்றாங்க, நான் எங்க உங்ககிட்ட கேட்கலாம், நான் உனக்கு முட்டை கொடுத்தேன் அப்படின்றப்ப, ஆமா நீ கொடுத்தா நான் வேணான்னு சொல்லி அந்த இடத்துல பாவனி சமாளிக்கும் போது, என்ன பாவனி தப்பு பண்ணிட்டு நீங்க அசால்ட்டா சமாளிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நமக்கே, அதாவது பாவனி சப்போர்ட் பண்ண நினைச்சாலே வந்து அவங்க சப்போர்டர்ஸ்க்கு ஒரு பதில் இல்லாத மாதிரி வந்து பாவனி கொண்டாந்து நிறுத்துறதே வந்து ஓவராலா தெரிஞ்சிருச்சு. ஓகே பாவனி பக்கம் ஏதோ ஒரு மைனஸ் இருக்குது அப்படின்னு ஃபைனலா பாத்தீங்கன்னா, சிபி மட்டும் ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்து ஓப்பனா சொல்லிட்டாரு, கரெக்டான பாயிண்ட் இது முன்னாடியே சொல்லியிருந்தா அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. என்ன அப்படின்னா, இந்த பாரு ராஜு, பாவனி உன்னை நாமினேட் பண்றதுக்கான ரீசன் வேற, ஆனா இதை சும்மா உங்ககிட்ட சொல்றாங்க அவ்வளவுதான், இதை சும்மா ஒரு மேனுபுலேட்டிங்கா வச்சிருக்காங்களே தவிர இதெல்லாம் உனக்கான ரீசன் கிடையாது, நீ பேசலன்றதுக்காகலாம் ஒருத்தவங்க நாமினேட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு உன் மேல இருக்கிற ஒரு கிரட்ஜ் நீ எடுத்துக்கன்னு சொல்லி நம்ம சிபி ஒரு பக்கம் சொல்லும் போது பாவனி கொதிக்கிறாங்க, சிபி நான் உங்ககிட்ட பேசல அப்படின்னு டக்குனு சிபியை நோஸ் கட் விடுறேன்னா, உங்ககிட்டே பேசலாம்னா ராஜு கிட்டே பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு. பட் இது மூலமா நம்ம தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமினேஷன் பண்ணது ஒரு ரீசனு, ஆனால் அது வெளியில் சொல்றது ஒரு ரீசன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிரூப் விசஸ் ராஜு அப்படிங்கிற பிரச்சனை தான். பட் இது ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சிடலாம், நிரூபை நாமினேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம ராஜு போய் கிளாரிஃபிகேட் பண்ணி தான் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஓப்பனாக சொல்லிடுறாரு, இந்த பாரு நிரூப்பு, நீ வந்து ஓவர் கான்சியஸாக அந்த கேமை யோசிக்கிற ஃபர்ஸ்ட் ஒன்று, அதாவது ரொம்ப அனலைசிஸ் எடுக்கிற, ரொம்ப கான்சியஸாக இருக்க, அது உன்னோட செல்ஃபுக்கு நல்லது. ஸோ நீ எப்படி விளாடணும்னு சொல்லி நீ செல்ஃப் டவுட் பண்ணிக்கலாம், நீ அனலைஸ் எடுத்துக்கலாம், பட் உன்னோட அனலைஸை மற்றவங்க மேலே இன்ஃப்ளூயன்ஸோ இல்லை திணிக்கணும்னு நீ நினைக்காது, அது ரொம்ப தப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே மாற்றி மாற்றி பேசுகிறேன், ஸோ அண்ணாச்சி வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேம் விளாட்றாருன்னு நீ வந்து அன்னைக்கு பிரியங்கா சொன்னதாக சொன்னேன், திரும்ப எங்ககிட்ட வந்து என்ன சொன்ன, இது மாதிரி பிரியங்கா என்னை வச்சு யூஸ் பண்ணுறா என்ன கேம் விளாட்றான்னு சொன்னேன். ஸோ இது மாதிரி மாற்றி மாற்றி உன்னோட மூடு ஏற்ற மாதிரி பேசுகிறல்ல. ஸோ இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபி வந்து அந்த ரேங்கிங் டாஸ்க்கில் ஃபஸ்ட்டு நின்றதே உன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்னால தானே இப்படி பிஹேவ் பண்ணுறா அப்படின்னு ராஜு கேட்கும்போது, ஆமாப்பா எனக்கு வந்து ஆதங்கம் இருக்குப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நிரூப் சொல்கிறாரு. இருந்தாலுமே ஓகே, நிரூப் வந்து ஒரு கரெக்டான பிளேயர் தான், டிசர்வ் டு த ஃபைனல் அப்படின்ற ஒரு விஷயத்தினாலேயோ இல்லைனா நம்ம நாமினேட் பண்ணுற டிசைவ் இல்லை அப்படின்னு நினச்சதுனாலேயோ தெரில, ராஜு வந்து அவரை நாமினேட் பண்ணாமல் போயிடறாரு. பட் இருந்தாலும் ராஜு அவரை வச்சு கேள்வி கேட்ட கேள்விகளும் சரி அதுக்கு வந்த பதிலும் கொஞ்சம் கரெக்டாக தான் இருந்ததுன்னு பட்சத்தில் ஓகே, நிரூப் மேலே கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லை, அவர் வந்து ஆதங்கம் இருக்குது. ஸோ டிக்கெட் ஃபினாலேயில் முதல் ரவுண்ட் அமுச்சு விட்டுன்ற ஆதங்கம் இருக்குது, இருந்திருந்தால் அந்த வாரம் அமீர் பாதில் நான் போயிருப்பேன்ற ஒரு ஆதங்கமும் இருக்குது, அதுக்கான வெளிப்பாடாக தான் இருந்தது. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் பார்க்கும்போது நீங்கள் எல்லாம் திருந்தவே இல்லையா, ஃபைனல் வீக் வரப்போது ஒருவேளை நாங்கள் எதுக்குங்க இதை திருந்தோனோ, அதான் ஃபைனல் வீக் வந்துருச்சு நாங்கள் எப்படி வேணால் இருப்போன்ற மாதிரி நிறைய அசட்டு தைரியங்கள் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அமீருக்கும் பாவனியும் பார்க்கும்போது தெரிஞ்சுது. ஸோ பாவனி போய் அமீர்கிட்ட ஒரு விஷயம் கேட்பாங்க, எப்படி சொல்லணும்னா, ஹவு மச் ஐ ட்ரஸ்ட் யூ அப்படி சொல்லி ஒரு வார்த்தை கேட்பாங்க, நான் எப்படி உன்னை நம்புறது, நான் எவ்வளோ உன்னை நம்புறதுன்னு. அதுக்கு அமீர் ஒரு வார்த்தை சொல்வார், நீ என்னோட முதல்ல பழகி என்னோட கேரக்டர் பாரு, அதுக்கப்புறம் நம்பலாமல் வேணாமான்னு முடிவு பண்ணிக்க அப்படின்னு. இது டாஸ்க்குக்காக சொல்கிறாங்களா, பட் இது டாஸ்க்கு சொன்ன மாதிரி எனக்கு தெரியவில்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவனி ஆல்ரெடி சொன்னாங்க வந்து எப்படி எனக்கு அமீரை நம்புறதுன்னு தெரியல, என்கிட்ட நல்லா பேசுகிறான், திரும்ப என்னை நாமினேட் பண்ணுறான், டாஸ்க்கில் என்னை குத்தி விட்றான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அமீரை பற்றி சொல்கிறாங்க. பட் ஈவன் பார்த்தீங்கன்னா அமீருக்காக விட்டு கொடுக்கணும், அமீர் தான் மேலே வரணுன்ற மாதிரியும் பண்ணுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் இது டாஸ்க்குக்காக பார்க்குறதால பர்சனல் ஸ்பேஸ்க்காக பார்க்குறதுன்ற மாதிரி இருக்குது. ஸோ பர்சனல் ஸ்பேஸாக இருந்தாலுமே ஆல்ரெடி இது மூணாவது தடவை அமீர் பாவனின்ற பிரச்சனை வர மூணாவது தடவை. ஸோ அமீர் திருந்த மாட்டாரா, இல்லை பாவனி திருந்த விட மாட்டுறாங்களா, இல்லை பாவனி திருந்திருந்தாலும் அமீர் வந்து அவங்க ஒழுகி போகிறாங்களான்ற மாதிரி ஒரு கேள்விகள்லாம் இருக்கிறப்ப, இது ஒரு மைண்ட் கேமாக பார்க்கப்படுதா, ஒன்று அமீர் பாவனி வச்சு மைண்ட் கேம் விளாட்றாரா, இல்லை பாவனி அமீர் வச்சு மைண்ட் கேம் விளாட்றாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய சந்தேகங்களை நம்மளும் கொடுத்துனுக்குறாங்க. ஸோ இது மாதிரியான கருத்துக்கள் பார்க்கும்போது ராஜு வந்து பாவனிகிட்ட பேசின விதமாக இருக்கட்டும், தாமரை டாஸ்க்கு முன்னாடி பிஹேவ் பண்ணுற விதமாக இருக்கட்டும், சிபியோட கொஞ்சம் ஓப்பன் பிளாஸ்டட் மைண்டாக இருக்கட்டும், ஈவன் பாவனி அமீர் உங்களோட மைண்ட் கேம்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சினி சமூகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.